மோடியும் அமித்ஷாவும் துரியோதனன் சகுனி கே எஸ் அழகிரி காட்டம். நெஞ்சோடு அணைத்தபடி நிலச்சரிவின் கோர பிடியில் உருக வைக்கும் சம்பவம். மாணவர் கைகளில் கலர் கலராக சாதி கயிறுகள், நடவடிக்கை எடுக்க உத்தரவு. ஜம்மு காஷ்மீர் விவகாரம், 4 ட்விட்டர் கணக்குகள் திடீர் முடக்கம். தேர்வு கட்டணத்தை உயர்த்தியது ஏன், சிபிஎஸ்இ விளக்கம். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் துரியோதனனும் சகுனியுமே ஆவார்கள். இவர்கள் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அல்ல என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். மகளின் உரிமைகளை பறித்தவர்கள் கிருஷ்ணர் அர்ஜுனரா என்றும், ரஜினிகாந்த் மகாபாரதத்தை திருப்பி படிக்க வேண்டும் என்றும் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து தகுதி அளிக்கும் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதை மிக நல்ல முறையில் அமித்ஷா செய்திருக்கிறார் என ரஜினிகாந்த் பாராட்டியுள்ளார். ரஜினிகாந்திடம் இருந்து இதுபோன்ற கருத்தினை எதிர்பார்க்கவில்லை. அவருடைய இந்த கருத்தை படித்த பிறகு நான் மிகவும் சோர்வடைந்தேன். ரஜினிகாந்த் இயல்பிலேயே மிகவும் நல்ல மனிதர், யாருக்கும் தீங்கு இழைக்காதவர், ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர். எனவே அவர் இப்படி சொல்லியிருப்பது ஆச்சரியம் அளித்துள்ளது. ரஜினிகாந்த் ஆன்மீக உணர்வு என்பது மத உணர்வு என தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்மீகம் என்பது மதம் சார்ந்தது அல்ல. அநீதியைக் கண்டு சிலிர்த்து எழுகிற நமது கதாநாயகன் பாஷா ரஜினிகாந்த் காஷ்மீருக்கு ஒரு நீதி, பிற மாநிலங்களுக்கு ஒரு நீதி என்கிற அமித்ஷாவின் கொள்கைகளை ஏற்றுக் கொள்கிறாரா? மோடியும் அமித்ஷாவையும் கிருஷ்ணர் என்றும் அர்ஜுனர் என்றும் ரஜினி சொல்கிறார். மோடியும் அமித்ஷாவும் துரியோதனனும் சகுனியுமே ஆவார்கள். இவர்கள் கிருஷ்ணனும் அர்ஜுனரும் அல்ல. பல கோடி மக்களின் உரிமைகளை பறித்தவர்கள் எப்படி கிருஷ்ணரும் அர்ஜுனருமாக இருக்க முடியும்? ரஜினிகாந்த் தயவு செய்து மகாபாரதத்தை திரும்பவும் படிக்க வேண்டும் எனவும், திரும்பவும் சரியாக படியுங்கள் எனவும் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் தனது 1.5 வயது மகனை நெஞ்சோடு அணைத்தபடி தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை அதிக அளவில் பெய்து வருகிறது. இதனால் அங்கு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை சுமார் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பு படையினர் மீட்டு வருகிறார்கள். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மதியம் மலப்புரம் அருகே உள்ள கொட்டக்கண்ணு, சாத்தாங்குளம் ஆகிய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் தனது 1.5 வயது மகனுடன் கீட்டு என்ற 21 வயது இளம்பெண் காணாமல் போனார். அவர் உட்பட பலரை தேடும் பணி நடைபெற்றது. அப்போது மீட்பு படையினர் கண்ட ஒரு காட்சி பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்கும் நெகிழ்ச்சிக்கும் உள்ளாக்கியது. நிலச்சரிவில் காணாமல் போன கீது தனது 1.5 வயது மகன் துருவை நெஞ்சோடு அணைத்தவாறு நிலச்சரிவில் இறந்துள்ளார். இதை பார்த்த மீட்பு படையினர் மற்றும் அருகில் இருந்தவர்கள் கண்கலங்கினர். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று கண்ட அவர்களின் உடலை பத்திரமாக மீட்பு படையினர் மீட்டனர். கீதுவின் கணவர் சரத்தும் அந்த நிலச்சரிவின் போது அவர்களுடன் தான் இருந்துள்ளார். ஆனால் சரத் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். இதேபோல சரத்தின் தாயாரின் உடல் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. சரத்தும் கீதுவும் 2 வருடங்களுக்கு முன்பு காதலித்து வந்துள்ளார்கள். காதலுக்கு கீதுவின் குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்காததால் பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்துள்ளார் கீது. இந்நிலையில் இருவருக்கும் குழந்தை பிறந்துள்ளது. துருவ் பிறந்த பிறகு குடும்பத்தினரின் கோபம் தணிந்துள்ளது. இதனால் இருவரையும் மீண்டும் தங்கள் வீட்டுக்கு அழைக்க திட்டமிட்டுள்ளனர் கீதுவின் குடும்பத்தினர். ஆனால் அதற்குள் இப்படி ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது கீது குடும்பத்தினரை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்களை ஜாதி வாரியாக கயிறுகள் கட்டச் சொல்லும் பள்ளிகளை கண்டறிந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். 2018 தமிழ்நாடு பிரிவு IAS அதிகாரிகள் சார்பில் பள்ளிக் கல்வித்துறைக்கு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில பள்ளிகளில் மாணவர்கள் விதவிதமான நிறங்களில் கையில் கயிறுகள் கட்டியுள்ளார்கள். குறிப்பாக அவை மஞ்சள், சிவப்பு, பச்சை மற்றும் காவி ஆகிய நிறங்களில் கயிறுகள் கட்டியுள்ளார்கள். இந்த கயிறுகள் மூலம் மாணவர்களின் ஜாதிகள் கண்டுபிடிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து அவ்வாறு நடக்கும் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட கல்வி அதிகாரிகள் ஆய்வு நடத்தி அவ்வாறு நடக்கும் பள்ளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீர் நிலவரம் தொடர்பாக இந்தியாவிற்கு எதிரான நோக்குடன் தவறாக மற்றும் ஆதாரமற்ற செய்திகளை பரப்பியதாக 4 ட்விட்டர் கணக்குகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு சமீபத்தில் நீக்கியது. அத்துடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிரான நோக்குடன் தவறாக மற்றும் ஆதாரமற்ற செய்திகளை பரப்பியதாக 4 ட்விட்டர் கணக்குகள் இடைக்காலமாக முடக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று ட்விட்டர் நிறுவனம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அத்துடன் இதேபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மேலும் 4 ட்விட்டர் கணக்குகள் விரைவில் முடக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். CBSE மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான கட்டணத்தை நீட் முன்தினம் அதிரடியாக உயர்த்தியிருக்கிறது. அதில் பட்டியலின மாணவர்களுக்கு 24 மடங்கு கட்டணத்தை உயர்த்தி CBSE நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதேபோல பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான தேர்வு கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறது. இந்நிலையில் CBSE நிர்வாகம் தேர்வு கட்டணம் உயர்த்தியதன் உண்மை நிலவரம் குறித்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. அதில் கூறப்பட்டிருப்பதாவது தேர்வு கட்டணம் ஏதோ டெல்லிக்கு மட்டும்தான் அமல்படுத்தப்பட்டதாக தவறாக கூறப்படுகிறது. இந்த கட்டணம் நாடு முழுவதும் பொருந்தும். கடந்த 5 ஆண்டுகளுக்கு இடையில் தேர்வு கட்டணத்தை CBSE உயர்த்தவில்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் உயர்த்தியுள்ளது. இந்நிலையில் CBSE நிர்வாகம் தேர்வு கட்டணம் உயர்த்தியதன் உண்மை நிலவரம் குறித்து அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. இதில் கூறப்பட்டிருப்பதாவது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் CBSE நிர்வாகத்துக்கு கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த கட்டணம் உயர்த்த CBSE ஆட்சி மன்ற குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஒரு பாடப்பிரிவுக்கு ₹150 வீதம், 5 பாடங்களுக்கு 750 இருந்த தேர்வு கட்டணம் தற்போது ஒரு பாடத்திற்கு ₹300 வீதம், 5 பாடங்களுக்கு 1500 உயர்த்தப்பட்டிருக்கிறது. கண் பார்வையற்ற மாணவர்களுக்கு கட்டணம் கிடையாது. CBSE நிர்வாகத்தின் இந்த கட்டண உயர்வு மற்ற மத்திய கல்வி வாரியத்தை விட குறைவுதான். தேசிய திறந்தநிலை கல்வி நிறுவனத்தில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 1800, மாணவிகளுக்கு 1450, SC/ST பிரிவினருக்கு 1200 என மேல்நிலை தேர்வு கட்டணமாகவும், பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 2000, மாணவிகளுக்கு 1750, SC/ST பிரிவினருக்கு 1300 என உயர்நிலை தேர்வு கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கூடுதல் பாடப்பிரிவுக்கும் ₹720 வசூலிக்கப்படுகிறது. CBSE தன்னாட்சி அந்தஸ்து பெற்றது. இது லாப நஷ்டம் அடிப்படையில் செயல்படாது. இவ்வாறு CBSE யின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.